السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى نبينا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهداه إلى يوم الدين أما بعد إن رأي حديث اتنين حديث يا أبو له الله أه؟ قدنا ورأي حديث النبي محمد الحسن بن علي بن أبي طالب سبت رسول الله صلى الله عليه وسلم وريحانته رضي الله عنهما قال حفظت من رسول الله صلى الله عليه وسلم دع ما يريبك إلى ما لا يريبك رواه الترمذي والنسائي وقال الترمذي حديث حسن صحيح أبو محمد حسن من علي ابن أبي طالب هذا அலீப்னு அபி தாலிப் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரதி அல்லாஹு தாலா அன்முபித் ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய பேரக்குழந்தை அவங்க நபி அவர்களின் பேரக்குழந்தை அப்படி என்றால் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய மகன் ஒரைஹானி என்றால் தங்களுக்கு விருப்பமான மனமான அதாவது ரஹானாங்கிறது அந்த மணாமான் அந்த செடிக்கு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரசூல்லா அவங்களுக்கு மிக விருப்பமான பேர குழந்தை அவர்கள் கூறுறாங்க ஹஃபித்து மின் ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடத்திலிருந்து நான் மரணமிட்டிருக்கிறேன் என்ன மரணமிட்டது தாமா எரிபுக உமக்கு சந்தேகமுள்ள ஒன்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் இலாமாலா எரிபுக் சந்தேகமில்லாததின் பக்கம் ஒரு சிறிய அதீர் ஆனால் நிறைந்த கருத்துக்களை கொண்ட ஹதீஸ் இது ரசூல்லாயி சல்லா அலுவலம் அவருடைய ஜவாமியா அல் கலீம் சுருங்கச் சொல்லி அதிக விளக்கமுள்ள வார்த்தைகள் சுருக்கமான செய்தி சின்ன வார்த்தைகள் நிறைந்த கருத்துள்ள வார்த்தைகளே அது கொண்டிருக்கிறது இது நபியா அவர்களுடைய ஒரு சிறப்பு ஒன்று ஓ சீத்து ஜவாமி அல் கலீம் சுருங்க சொல்லி நிறைந்த அதிகமான கருத்துக்களை கொண்ட வார்த்தைகளை சொல்வது நபி அவர்களுடைய சிறப்பம்சங்களில் நின்றும் உண்டு என்ன சொல்லுவாங்க சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறதோ சந்தேகம் அண்டா நாங்கள் போன வாரம் படித்தது என்ன இதில் ரியாது ஆலீனில் ரியாது ஆலீன் நம்ம என்ன படித்தோம் சொன்ன வாரம் அந்த நாற்பது ஹதீஸில் நாங்கள் படித்த ஹதீஸ் என்ன அல் ஹலால் தொயீப் இல்லையா போன வாரம் அந்த படிச்சோம் படித்தோம் இன்னொல்ல தொயீபு இல்லையா அதுக்கு முந்தைய வாரம் படித்தது தான் என்னது அல் ஹலாலுபயும் முஷ்தபிஹாஜ் இல்லையா முஷ்தபிகான ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் சந்தேகமானவைகள் இருக்குது இப்போ நாம் என்ன படிக்கிறது என்ன உங்களுக்கு ஒன்று சந்தேகமாக இருக்குதா அப்படின்னா நாம் போன முறை அந்த ஹலால் ஹராம் முஷ்டபியா அந்த மாதிரி இல்லை இது என்ன சொல்வது உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க அந்த காரியத்தில் தடமாற்றம் இருக்கிறது இது எல்லாத்துலேயும் வரும் உதாரணமாக ஒருவர் உதவி செஞ்சுக்கிறார் ஒருவர் உதவி செஞ்சார் பிறகு அவருக்கு ஒது முறிஞ்சதா முறையிலையா ரெண்டோர் சந்தேகம் வருகிறது இப்போ என்ன செய்யணும் ஒருவருக்கு உதவி செஞ்சிட்டார் அவருக்கு உதவு செஞ்சது தெரியும் அதில் உறுதி ஆனால் அவருக்கு சந்தேகம் வருது நம்ம உது முறிஞ்சதா இல்லையா இப்போ நம்ம வந்து என்ன உங்களுக்கு முறிஞ்சிக்க முறையில உங்களுக்கு தெரியலை இப்போ நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆறு மணிக்கு சரியா ஆறு மணிக்கு ஒது செஞ்சீங்க மாரி தொழுகைக்காக இப்போ இஷா தொழுகைக்கு வாங்க சொல்லுது இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரது எனக்கு ஒதுவும் முடிஞ்சிக்கா முறியலையா இப்போ ரசூல்லா இஸ் எல்லாம் சொல்லுவாங்க த அம்மா எரி புக்கை இல்லாமலே எரி புக் சந்தேகம் உள்ளதை சந்தேகம் இல்லாத பக்கம் விட்டுடுங்க இப்போ ஒரு காய்தாரிக்கிறது சந்தேகம் உறுதியை உடைக்காது சந்தேகம் வந்து உறுதி உடைக்காது எது உறுதி உங்களுக்கு இங்கே பொது செஞ்சது உறுதி பொது செஞ்சது உறுதி எது சந்தேகம் பொது முறிஞ்சது சந்தேகம் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் உறுதி எது பொது முறியல்ல பொது பொது செஞ்சது உறுதி பொது செஞ்சது உறுதி சந்தேகம் என்ன பொது முறிஞ்சதா இப்போ நாங்கள் என்ன செய்யணும் பொது முறியல்ல பொது முறிந்த சந்தேகத்தை நீ சந்தேகம் இல்லாத பக்கம் தா எரிபூக்க இல்லாமலை எரிபுக் வந்துவிட்டீங்களா அதே போல் இது விவாதத்தை பொறுத்தவரை இல்லை உதாரணமாக ஒரு பெண் ஒரு ஒரு குழந்தைக்கு ஐந்து தடவை பால் கொடுத்தால் அப்போ தான் என்ன வரும் அதாவது தாய் இல்லை வேறு ஒரு செவிலித்தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறாள் ஐந்து முறை பால் கொடுத்தால் அந்த குழந்தை அந்த 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 தாய் எந்த நிலைக்கு வந்துடுறா தாய் தாய்ங்கிற சட்டம் வந்துடும் சொந்த தாய்க்கு மாதிரி அந்த தாய் ஆயிடுவாங்க அண்டா எப்படி சொந்த தாயை அந்த தாய் நம்முடைய சொந்த தாயை பெற்றெடுத்த பிள்ளைகளை அந்த பிள்ளை கல்யாணம் முடிப்பதுக்கு இல்லையா அந்த நிலைக்கு யார் வந்துடுவாங்க செவிலித்தாயை வந்துடுவாங்க செவிலித்தாய் அவங்க ஆயிடுவாங்க அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் இந்த பிள்ளைக்கு யாராயிராங்க குடி சகோதரன் சகோதரி ஆயிடுவாங்க இப்போ ஒரு 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 தாய் என்ன செய்கிறாங்க ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்திக்கிறாங்க இப்போ நான் கொடுத்தது நாலு தடவையா ஐந்து தடவையா அப்படின்னு வந்தால் என்ன இப்போ என்ன என்ன நிலைக்கு வரணும் நாலு தடவை நாலு உறுதி ஐந்தாவது சந்தேகம் நாலு உறுதி ஐந்தாவது என்ன சந்தேகம் இவங்க என்ன முடிவெடுக்கணும் எடுக்கணும் நாலு நாலு தடவை என்ன எடுக்கணும் ஐந்தாவது தடவை இல்லை அதே போல நான் தொழுது நாலு ரகாத்தா மூன்றரை காத்தா மூணா நாலா இப்போ எத்தனை இப்போ மூணு மூணு உறுதி நாலாவது என்ன சந்தேகம் அப்போ உறுதி எடுக்கணும் சந்தேகத்தை விடணும் நினைக்கிட்டீங்களா ஃபையர் அப்போ நாங்கள் எந்த விஷயத்திலும் எங்களுக்கு எதில் உறுதி இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதி இல்லாததை நாம் விட்டுவிட வேண்டும் இன்னொரு நிலை இருக்கிறது இன்னொரு நிலை இருக்கிறது வசுவாஸ் எடுத்ததுக்கெல்லாம் வசுவாஸ் தான் உறுதி இல்லை அதா இதா அதா இவர் என்ன செய்யணும் இவர் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைக்கு போகவே கூடாது எப்ப எடுத்துக்கிட்டாலும் தொழுகையில் இந்த பிரச்சனை இல்லாமல் அவர் தொழுது முடிக்கவே மாட்டார் நான் ரெண்டு ரக்காத்தா மூன்று ரக்காத்தா நான் ரெண்டு ரக்கா ரெண்டு சுஜி செய்தேன்னா ஒரு சுற்றி செய்தேன்னா இதான் வளமை இவர் என்ன செய்யணும் இவர் இதுக்கு வந்து நாம இப்ப சொல்லக்கூடிய சட்டம் இவருக்கு இல்லை நாம் சொல்லக்கூடிய சட்டம் இவருக்கு இல்லை ஏன்னா இவர் வசுவாஸ் இவர் இவருடைய சிந்தனையை பார்க்க கூட இவர் வேலையை செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் நான் ரெண்டற்கா தொழுதனா மூன்றக்காய் தொழுதனா என்று வளமையிலே வந்து கொண்டிருந்தால் இவர் எதிரே கவனமாக இருக்க வேண்டும் உணிக்கிட்டீங்களா இந்த வசுவாசு உள்ளவர்கள் நாம் சொல்லக்கூடிய சட்டம் இல்லை அவர் இந்த மாதிரி சிந்தனையை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் அப்படி இல்லாத ஒரு சாதாரண ஒரு மனிதராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகமில்லாததை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசூல்லாயி சல்லா அலிஸ் சொல்லக்கூடிய இந்த ஹதீதிலிருந்து நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் உறுதியானதை எடுத்துக்கொண்டு சந்தேகமானதை நாம் விட்டுவிட வேண்டும் இதுதான் இந்த ஹதீதுடைய சுருக்கமான செய்தி இன்ஷா இன்ஷா அல்லாஹ் இது நம்முடைய இன்றைய பாடத்துக்கு போதுமானது அடுத்து நம்முடைய நிலைக்கு நம்ம அடுத்த அடுத்த பாடத்துக்கு சாலாக வருவோம்